ஹாய் ஹலோ வணக்கம், நாங்களோட ராட்ஸ் பேசுறேன். இன்னைக்கு ராட்ஸ் கிச்சன்ல ஒரே கம 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 கமன வாசனை பிடிக்க கூடாது, இருந்தாலும் கம கமன. இப்ப என்ன தயாராயிருக்குன்னா, நான் வந்து இப்போ ஒரு கேசரி பண்ண போறேன். இந்த ரவா கேசரி, பைனாப்பிள் கேசரி, எது வேணா சொல்லலாம். இந்த பைனாப்பிள் இருந்ததுன்னா பைனாப்பிள் அப்படியே பீசஸ் போட்டு பண்ணலாம். என்கிட்ட இப்ப பைனாப்பிள் பீசஸ் இல்லைன்றதுனால நான் எசன்ஸ் போட்டு தான் பண்ண போறேன். இன்னொரு நாள் பைனாப்பிள் போட்டு உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். இப்ப பாருங்க, இது என்ன பண்ணிருக்கேன்னா, நல்லா 1 டேபிள்ஸ்பூன் எடுத்துட்டு என்ன எடுத்துட்டுருக்கேன், நெய் எடுத்துட்டுருக்கேன். 1 டேபிள்ஸ்பூன் நெய் எடுத்து அதில் 2 அழகு ரவை எடுத்துட்டுருக்கேன். போட்டு நல்லா ஃபஸ்ட்டு வறுத்துக்கிறேன். ரொம்ப வந்து கலர்லாம் மாறணுங்கிறதுலாம் இல்லை, அந்த நார்மல் ரவையோட அந்த ஸ்மெல் போயிட்டு அது அப்படியே உங்களுக்கு ஒரு ஸ்மெல் ஒன்று வர ஆரம்பிக்கும். அந்த ஸ்மெல் வர சமயத்தில் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த சைட் பாருங்கள், ஹாட் வாட்டர் வச்சுட்டுருக்கேன். எதுக்காக அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஹாட் வாட்டர் இருக்கு, இந்த சைடு நெய்யால ரவைய வறுத்துருக்கேன். இது வறுப்பட்டவொடனே அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம். இங்க பாருங்க, சுகர் எப்படி டைமண்ட்ஸ் மாதிரி இருக்கு, எடுத்துருக்கேன். இந்த சுகரை வந்து நம்ம யூஸ் பண்ண போறோம் இந்த கேசரிக்கு. ரேஷியோ உங்களுக்கு சொல்றேன் பாருங்க, 1 கப் ரவை எடுத்துட்டா 3 கப் தண்ணி. ஓகேவா, இப்ப ஜலம் அங்க கொதிச்சுட்டு இருக்கு பாருங்க, சுட தண்ணி கொதிச்சுட்டு இருக்காங்க. சோ அங்க நான் வந்து இங்க ரவை வறுத்துருக்கேன், இங்க சக்கரை எடுத்து வச்சுருக்கேன். என்ன கணக்குன்னு சொல்றேன், 1 கப் ரவைக்கு 3 கப் தண்ணி. சரியா, எந்த கப்பால, இந்த கப்பால நான் ரவை எடுத்துக்கிறேன் அப்படின்னா, இந்த கப்பாலேயே நான் வந்து தண்ணி 3 தண்ணி எடுத்துக்கணும், 2 சக்கரை எடுத்துக்கணும். 1 கப் எடுத்துட்டேன்னா இதுல 2 லெவல், அதாவது 2 அழாக்கு, 1 அழாக்கு ரவைனா 2 அழாக்கு நான் வந்து சக்கரை, 3 அழாக்கு தண்ணி. எந்த கப்பால எடுத்துக்கிறோமோ அந்த கப்பால, இதுதான் எக்ஸாக்ட் ரேஷியோ இந்த பர்டிகுலர் கேசரிக்கு. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். பைனாப்பிள்ஸ் இருந்தா கியூப்ஸா கட் பண்ணி போட்டு ஃபர்ஸ்ட் கிளாஸா பண்ணலாம். என்கிட்ட இல்லைன்றதுனால எனக்கு எசன்ஸ்ல பண்றேன், அதுவும் நான் வந்து கண்டிப்பா உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். இப்ப பாருங்க, இது வறுபட்டு இருக்கு பாருங்க, தண்ணி நல்லா இது வந்து தலைச்சுன் இருக்கும். அப்படியே தண்ணி விட போறோம், ஏன்னா நம்ம வந்து ஆல்ரெடி கொதிக்க வைக்கிற தண்ணி, அதாவது கொதிக்க வச்சிருக்கோம் இல்லையா ஹாட் வாட்டர், அதை தான் விட போறோம். கொஞ்சம் கொஞ்சமா பார்த்து விட்டுக்கோங்க இல்லையா. அந்த ரேஷியோல தண்ணி விட்டுருக்கேன். எப்படின்னா, 1 டம்ளர் ரவைக்கு 3 டம்ளர் தண்ணி, அப்புறம் 2 டம்ளர் சக்கரை எடுத்து வச்சுருக்கேன். 1 டம்ளருக்கு நான் எவ்வளோ டம்ளர் எடுத்துட்டுருக்கேனோ அவ்வளோ தண்ணி. ஸோ அதுதான் வந்து எக்ஸாக்ட் ரேஷியோ விட்டுருக்கேன் இப்போ தண்ணியை. இப்போ அடுத்து சக்கரை போடணும். இது 1-2 மினிட்ஸ் இதுலேயே நல்லா வேகட்டும். கொஞ்சம் கெட்டிப்படாமல் இப்படி 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 பண்ணிக்கோங்க. நீங்கள் எதுக்கு பாம்பே ரவை எடுத்துக்கோங்க, அப்போ தான் ரொம்ப எக்ஸாக்டாக நான் சொல்கிற மாதிரியே உங்களுக்கு ஃபஸ்ட் கிளாஸாக வரும். இது வந்து டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் வேக வச்சுருங்கோ, 5-7 மினிட்ஸ் நல்லா வெந்து வந்துடுது. இந்த ஸ்டேஜில் இது வந்து ஆப்ஷனல், அந்த பைனாப்பிள் என்கிட்ட இல்லாததுனால நான் வந்து பைனாப்பிள் கலர் ஃபுட் கலரை அந்த எல்லோ விட்டுக்கிறேன். நீங்கள் வந்து உங்ககிட்ட இருந்தால் விட்டுக்கோங்க, இல்லை அப்படின்னா நீங்கள் அப்படியே விட்டுலாம். பைனாப்பிள் போட்டு பண்ணும்பொழுது உங்களுக்கு அந்த கலர் வந்துடும் நல்லா எல்லோயிஷ் கலரு, பட்டு இதில் நம்ம தான் விடணும். இங்கே பாருங்க, எல்லோ ஃபுட் கலரோட என் பையன் வந்து ரொம்ப அடம் பிடிச்சுட்டே இருந்தான், அவனுக்கு அந்த கேசரி கலர் வேணும் சொல்லிட்டு. அதனால் கொஞ்சம் ஆரஞ்சும் மிக்ஸ் பண்ணி விட்டுடும். நல்லா பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு பாருங்க, அமேசிங்காக சூப்பராக இருக்குது. எல்லோயிஷ் வேணும்னா வெறும் எல்லோ ஃபுட் கலர் போகிறோம். உங்களுக்கு இந்த மாதிரி ஆரஞ்சு வேணும்னா அந்த எல்லோலேயே கொஞ்சமாக ஆரஞ்சு ஃபுட் கலரும் கலந்திங்கன்னா இந்த கலர் வரும். கேசரி கலர் அந்த கலர் ஃபுட் கலர் இருக்கலாம் ஆரஞ்சு, அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி வரும். ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த கலரு. இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து சக்கரை ஆட் பண்ண போகிறோம். சக்கரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணணும், ஏன்னா தண்ணி கலக்கிற மாதிரி இருக்கும். இங்கே பாருங்கள், நான் எடுத்து வச்சுட்டுருக்கேன். ஃபஸ்ட்டு முதல்ல 1/2 போட்டுப்பேன், அதை நல்லா கலந்து விட்டுட்டு மீதி 1/2 போட்டுப்பேன். இங்கே பாருங்கள், இந்த சக்கரை எப்படி மிக்ஸ் ஆகுது பாருங்கள், நல்லா அப்படியே இப்படி மிக்ஸ் ஆகி ஒரு செமி லிக்விட் ஆகும். நீங்கள் பயப்படாதீங்க, உடனே என்னடா தண்ணி மாதிரி ஆறுதேன்னு நல்லா அதெல்லாம் அழகாக கெட்டிப்பட்டுரும். அந்த லம்ஸ் கூட உங்களுக்கு ஃபார்ம் ஆகிற மாதிரி ஃபஸ்ட்டு தோணும், அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த லம்ஸ் எல்லாம் கரைஞ்சி போயிட்டு நல்லா இணைஞ்சு சூப்பராக வந்துடும். இப்போ பாருங்கள், கலந்து விட்டோன்னா எப்படி ஆகிடுதுன்னு நீங்கள் இன்னும் கொஞ்சம் அகலாக பாத்திரம் வச்சுக்கோங்க. எனக்கு பாருங்கள் நெக் டு நெக் இருக்குது, எனக்கு பண்ண தெரியும், அதனால் நான் பண்ணிக்கிறேன். இங்கே கொஞ்சம் லம்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் அதெல்லாம் இருக்காது. இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா எல்லாமே போய் எல்லாமே இதோட கலந்துடும். நல்லா கலந்துட்டு நல்லா டிசமிலி கூட இருக்கிறது, நல்லா கெட்டியாக நல்லா கெட்டிப்பட்டுரும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது வந்து ஏலக்காய் பவுடர், இது வந்து ஆப்ஷனல் தான். நான் வந்து ஒரு பேச்சுக்கு உங்களுக்கு காமிக்கிறதுக்கு 1 சிட்டிகா போடுறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணலாம், வேணும்னா விட்டுலாம். நான் தான் பைனாப்பிள் எசன்ஸ் போட போகிறேன் இல்லையா.
So in this stage la pineapple essence. Actually pineapple essence evlo vettukalam appdin pathina 1 tablespoon vettukalam pineapple essence. Ipo 1 tumbler add panninga na 1 tablespoon. Na ipo vandu 2 tumbler eduth pannindirukkadnala enak vandu 2 tablespoon thevapattadhu na vittenta. 5 minutes vittachu. Ipo 5 minutes inga paarenga in the stage la na vandu enna pannirken 1 spoon nei vittenirken. 1 ஸ்பூன் நெய் விட்டு கலந்துக்கறேன். எந்த ஸ்டேஜ் இதுன்னு பாத்தீங்கன்னா நான் வெச்சிருந்தேன் இல்லையா அதுல இருந்து கரெக்ட்டா 5 minutes அந்த 5 minutesல நல்லா கெட்டிப்பட்டுடுது. இப்படி கெட்டி ஆயிடுது. இன்னும் கூட கெட்டி ஆகும் ஆஃப் பண்ணவனே. பட் நான் இந்த ஸ்டேஜ்ல நெய் சேர்த்துட்டேன். நெய் சேர்த்துட்டு நான் என்ன பண்ணப் போறேன்? நீங்க எப்பவும் போல முந்திரி பருப்பு போடாம நான் வந்து இன்னைக்கு நெய் காச்சிட்டிருக்கேன். ஏதாவது நெய் வெச்சிட்டிருக்கேன். அதுல பாதாம் பருப்பு போட்டுக்கறேன். பாதாம் பருப்பு போட்டுட்டு பாருங்க பாதாம் பருப்பு ஆயின்றிருக்கு இல்லையா அதலயே திராட்சை போட்டுக்கறேன் ஆஃப் பண்ணிட்டேன் ஸ்டவ்வ இது ஒரு 2 நிமிஷம் நல்லா பொரிஞ்சு வரட்டும் அதை எடுத்து இறக்கி கீழ வெச்சிட்டு இதோ இப்ப நம்மளோட கேசரி நல்லா சூப்பரா ரெடி ஆயிடுது இதுல வந்து நான் என்ன பண்ணப் போறேன்னா அந்த வறுத்த பாதாம் அண்ட் திராட்சைய ஆட் பண்ணிக்க போறேன் இதுல வந்து ஏலக்காய் போடுறது உங்களோட சாய்ஸ் வேணும்னா நீங்க ஏலக்காய் போட்டுக்கலாம் ஆனா நம்ம ஏலக்காய் பொடி துளி போட்டுட்டோம் அது போறோம் உங்களுக்கு வேணும் பிடிக்கும் அந்த ஸ்மெல் அப்படினா ஒரு 3-4 ஏலக்காய் இந்த இடத்துல போடுங்க எப்படி குண்டா வந்திருது பாருங்க இப்போ ஃபைனலா நான் இத இறக்கி வெச்சிட்டு ஒரு பாத்திரத்துல மாத்திட்டு உங்களுக்கு கார்னிஷ் பண்ணி காமிக்கறேன் இங்க பாருங்க வேற பவுல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன் இப்போ மேல இந்த நெய்யை விட்டுட்டு லேசா கலந்து கொடுங்க ரொம்ப வேண்டாம் நல்ல பாத்திரத்துல அழகா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு லேசா கலந்து கொடுங்க ஏனா இத நீங்க கலந்து கொடுத்து அப்படியே வெச்சிட்டீங்கனா ஒரு 1/2 நார் கழிச்சு பாத்தீங்கனா கெட்டியா அப்படியே உங்களுக்கு செட் ஆகி இருக்கும் அதனால உள்ளுக்குள்ள நல்ல நெய் எல்லாம் உள்ள போற மாதிரி நீங்க கலந்து கொடுத்துக்கோங்க கலந்து கொடுத்துட்டா அப்படியே செட் ஆகி இருக்கும் இந்த மாதிரி செமிலி கூடவே இருக்காது ரொம்ப நல்லா இருக்கும் டிஃபரண்டான டேஸ்டோட ரொம்ப யம்மியா ரிச்சா இருக்கும் இந்த நெய் ஆட் பண்றது இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் ஆட் பண்றது அதெல்லாம் உங்க ஆப்ஷனுங்க உங்களுக்கு எப்படி அஃபோர்ட் பண்ண முடியும் உங்களுக்கு எப்படி பண்ண முடியும்ன்றதை வெச்சு நீங்க பண்ணிக்கலாம் ஆனா டேஸ்ட் வந்து அமேசிங்கா இருக்கும் நீங்க வந்து நெய்லாம் இன்னும் கொஞ்சம் குறைச்சிருந்தா கூட இது ரொம்ப நல்லா டேஸ்டா தான் இருக்கும் அதே மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸ்ல பாதாம்லாம் போடாம நீங்க வெறும் திராட்சை போட்டா கூட போறோம் அப்பியும் டேஸ்டா தான் இருக்கும் இதெல்லாம் எக்ஸ்ட்ரா ரிச்னஸ்க்காக நான் பண்ணியிருக்கேன் சரிங்களா இந்த மாதிரி நீங்க பண்ணுங்க குழந்தைகளுக்கெல்லாம் பண்ணி கொடுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நாள் கிழமைக்கெல்லாம் பண்ணி சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணலாம் இல்ல நீங்க வந்து பர்த்டே பார்ட்டிஸ்க்கெல்லாம் கூட குழந்தைகளுக்கெல்லாம் வந்து நீங்க வந்து என்னென்னமோ பண்றோம் இல்லையா சோ இந்த மாதிரி உங்களோட வெட்டிங் டேஸ்லாம் வரும்பொழுது இந்த மாதிரிலாம் பண்ணி அசத்தலாம் சூப்பரா இருக்கும் கண்டிப்பா எல்லாம் இதை டேஸ்ட் பண்ணி பாத்தீங்கன்னா தான் அந்த யம்மி டேஸ்ட் உங்களுக்கு தெரியும் அது நெக்ஸ்ட் டைம் நான் பார்த்தேன்னா உங்களுக்கு அப்படியே அந்த பைனாப்பிளோட அந்த பீசஸ் போட்டே பண்ணி காமிக்கிறேன் எசன்ஸே அவ்வளோ அவசமாக இருக்குங்க ரொம்ப நல்லா இருக்கும் எப்படி இருக்கு பாருங்க க்ளாஸியா அப்படியே அந்த கலரு அப்படியே அந்த ஷைனினஸ்ஸு அந்த லுக்கு ஃபஸ்ட் கிளாஸாக இல்லை எக்ஸலண்ட்டாக இருக்க பாருங்க இந்த மாதிரி எல்லாரும் பண்ணி நல்லா அமேசிங்காக ரொம்ப ஹாப்பியாக இருங்க சந்தோஷமாக இருங்க சாப்பிட்டு நல்லா ஹெல்த்தியாக இருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இமீடியட் அப்டேட்ஸ்க்கு மறக்காம பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க அப்பதான் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வரும் See you bye bye ta ta take care